சித்தியேஷா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. மணி 4 மணி ஆயிடுச்சு. மாப்பிள்ளோட அம்மா போன் அடிச்சகா, நம்ம ஊரை நெருங்கிட்டாங்களா? அதனால சொல்ற, சீக்கிரம் வந்து நல்லா இருப்பா. இப்படியா? சரி சரி. இங்க என்ன முஸ்பிராவை காணும்? என்ன காணணும் முஸ்பிராவ? சரி, அவளுக்கு ஒரு போனை போட்டு கூப்பிட வேண்டியதா. ஹலோ முஸ்பிராவா, என்னாச்சு? சீக்கிரம் வாங்கணும்ல. கிளம்பிட்டியா? சரி சரி, வா சீக்கிரம். ருஸ்தா, சீக்கிரம் பாய எடுத்து விரிச்சு வைமா. ஹலோ நூர்ஜானா, வந்துட்டிக்கிறியா? சரி சரி, வா வா. எங்க இந்த மனசுல காணல, எல்லாம் வாங்க விட்டேன். எல்லாரும் வந்துருவாஹா சுமையா பொண்ணு பார்க்க. திருவிருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ருஸ்தாமா, எல்லாரும் வந்துட்டா? அங்க பாரு, வாங்க, கூப்பிடு நிறைய. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க, வாங்கம்மா எல்லாரும். ராதா, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கமா. ராதா, இதான் அம்மா, இதான் தம்பி. அப்படியா? சரி சரி. தம்பி ஷெய்பு, உங்க அம்மாவ பார்த்தாக்கா எங்க சம்பந்திட அம்மா மாதிரியே இருக்குது. சொல்லுவாங்கல்ல, ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க, அது போல சொல்றீங்களா? ஆமா ஆமா. நாஃபிராக்கா, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறப்பா. எடுத்து சாப்பிடுங்களா, எல்லா செய்தியும் சொல்லி பகல. ஆமா ஆமா, மகா சொன்னகா எல்லாமே அல்லாவுடைய ஜோடி தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆமா ஆமா, எல்லா விஷயத்தையும் மகா சொல்லிட்டா இன்ஷா அல்லாஹ். இன்னும் 2 நாளில் வயசால வந்துட்டு விட்டுருவேன். அல்லாஹ் வந்து நிரப்பமா பட்ட வாங்கினதுக்கு பிறகு கல்யாணம் முடிக்க வேண்டியதான். உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதா? எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது, இந்த 2 ஆம்பளை பிள்ளை மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ், நிரப்பமா கல்யாணம் முடிச்சு சுமையாக வீட்டோட வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப உதவியா இருக்கும். இபாதத்திலையும் குடுத்தனத்திலையும் அவ்வளோ அழகு. செய்து சுமையா, 2 பேருமே பொருத்தமா இருக்குது பேரு. ஆமா ஆமா. என்னப்பா சொல்பு, யோசனை கேக்குறா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லாஃபியாக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சுமையாக்கு எதுவும் எதிர்பார்க்கறீங்களா? கேச்சே, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. சுமையாக்கு எங்க சார்பா ஒரு 10 பவுன் போறதாங்க விக்கிறோம். சரி வாங்க, பொண்ண பாக்க. செய்திட தம்பி, என்னமா தம்பி பேச மாட்டேங்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்க? நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி தம்பி. சரி வரையெல்லாம் பொண்ணு பாக்க. வாங்கல, நீங்க எல்லாரும் வீருங்க, சேர்ந்து தனியை மட்டும் வாங்க. தம்பி எடுத்து சாப்பிடுமா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைச்சதை விட ரொம்பவே அழகான பொண்ணாவும் நல்ல பொண்ணாவும் தான் இருக்குது. சுமையா ரொம்பவே தங்கமான பிள்ளை. சேனம் புராத்தாக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு. சுமையா இந்த பக்கம் திரும்பி பாருங்களேன் மாமியாவ. இல்ல இல்ல, இருக்கட்டு இருக்கட்டு, நான் பாத்துட்டேன்னு. சேனம் புராத்தா, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, சுமையாவ அழகா வீட்டோட வச்சு உங்க புள்ள மாதிரி நினைச்சு நீங்க வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, நல்லது. அந்த பையில மல்லிகை பிடிக்குது, கொஞ்சம் வச்சு விட்டுருலாமா? சேனம் புராத்தாக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு, அதுக்கு தான் மல்லிகை போச்சு விசாரக தலையில. மல்லிகை போய் எடுத்துக்கிடுமா? சேனம்புரத்தா, இன்ஷால்லா எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? யாராவது சொல்லிக்கிறாங்களே, மதுசால பட்டை வாங்கினதுக்கு பிறகு. ஆமா ஆமா, இன்ஷால்லா நிரப்பமா பட்டை வாங்கிட்டு வந்த பிறகு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். சரி சரி சரி, வாங்க அப்படியே உட்காருவோம். ராதா, உங்க சம்பந்திட அம்மா சேம் எங்க அம்மா தான். அதான் சொன்ன சேது தம்பி, உங்க அம்மாவை பார்த்தா சேம் எங்க சம்பந்தத அம்மா மாதிரி இருக்கேன். சுபஹான் அல்லாஹ், என்ன மாதிரி இருக்கிறீல? ஆமா ஆமா. என்ன செய்தி செய்யணும் பிராத்தா? பொண்ணை பார்த்துட்டீங்களா? பொண்ணு பிடிச்சி போச்சா? பார்த்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். எப்போ மதர்சாவில் போய் விட போறிய? இன்னும் ஒரு 2-3 நாளில் போய் சேர்த்துருவோம் மதர்சாவில். முஹர்ரம் நோம்பா இருக்குது, அதனால லீவா இருக்குது. ஓ அப்படியா, சரி சரி சரி. அப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்லது, பொண்ணை பார்த்தாச்சு, வேலை முடிஞ்சு, அடுத்து கல்யாணம் தான் இன்ஷா அல்லாஹ். ஓடுற ஓட்டம், நானும் பொழுது ஓடிடும். ஆமா ஆமா. இந்த பையன் யாரு? மாப்பிள்ளையோட தம்பியா? ஆமா. அந்த பிள்ளையோட சாடையை பார்த்தா சுமையா சாடை காட்டுது, அதனால தான் சுமையா எங்க வீட்டுக்கு வரப்போகுது. ஆமா அல்லா அல்லா. நீங்களும் செய்து தம்பியும் புது வீட்டில் போயிருங்க, சித்தி வயசாவும் 100 தரங்கிட்டு வரட்டும். அப்படி சொல்றியா? சரி சரி, சேபி தம்பி வாங்க, எந்திரிச்சு அங்க புது வீட்டுக்கு போவோம். சரி லாஃபிராக்கா. அண்ணா குட்டி, யாமா நிக்கிறா, அங்க வந்து உட்காரு. இல்ல வேணா. அண்ணா குட்டி ஆளே மாறிட்டாளே. ஆமா ஆமா. நூர்ஜா, சித்திஷா, முஸ்திரா, எல்லாரும் கிட்ட வாங்கம்மா. சுபஹானல்லா, அங்க பாருமா, பெரிய மாவையும் அவளையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது சாடை.
இப்பதான் பாக்குறேன். அதான் படிப்பிலே ஏன் படிப்பு சுபஹானல்லா. ஏன் எல்லாரும் புர்காவிலே இருக்கிறீங்க? முஸ்பிராவும் புர்காவிலே இருக்கிறீங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அதனால. சரிம்மா. டேய் தம்பி, என்னடா பேசாம உட்காந்துக்கிற அமைதியா? அவன் எப்போதும் அமைதியா தான் இருப்பான், ரொம்பவே யாரு கூடயும் பேச மாட்டான். அப்படியாடா? வெக்கத்தை பாருங்களேன் திரும்பிக்கிட்டான். டேய் தம்பி, வெக்கப்பட உனக்கு? ஆமா, இவன் அநியாயத்துக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். உங்க மகா முஸ்பிராக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளு? ஒரு வருஷம் இருக்குமே. அப்படியா? சரிம்மா. உங்க மக என்ன வேலை பாக்குறா? இங்கேதான் மதர்சாவில்தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறா. தொழுக வைக்கிறது, ஓதி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை தான். மாசம் 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க அந்த பள்ளிவாசல்ல. எந்த ஊரு ஜனகமாவா? காரைக்கால் தாமா. காரைக்காலா? அது சரி. அங்க எங்க சொந்தக்காரங்களும் இருக்கதான் செய்யறா. அப்படியா? அட தம்பி, நிமிந்து உட்காருடா, கழுத்து வலிக்க போது. மாஷா எல்லாம் அழகா இருக்கிறா உங்க பையன். அமுல் பேபி மாதிரி இருக்கிறான். மகா செய்வ கூப்பிடுறீங்களா? கிளம்புறோம். இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துக்கிறியே, உடனே கிளம்புறீங்கிறியே, இருந்து போகலாம். இல்லம்மா, இருக்கட்டுமா, கிளம்புறோம். நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பலாமே. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சாலா கூடிய சீக்கிரம் சுமையாக்கும் சைபுக்கு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும். எனக்கு கூட உடனே முடிச்சிடலான்னு ஆசைதான். அதான் மதர்சாவில் ஓதுறதுனால இப்ப நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் முடிக்கலான்னு சொல்லிக்கிறேன். உங்களோட கூட பிறந்த எத்தனை பேரு? நானும் என் தங்கச்சி மட்டும்தான். இன்சால்லா அடுத்து வருவோம்ல, அப்ப கூட்டிட்டு வரேன். சரிங்க, இந்த போய் நான் செய்பு தம்பியை வர சொல்றேன். போயிட்டு போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, உங்க எல்லாரையும் பிடிச்சிக்குது, சுமையாவையும் ரொம்ப பிடிச்சிக்குது. என் பிள்ளைய நல்ல இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்ஹம்துலில்லா. இந்த முஸ்பிரா இருக்குதே, ஜலஹா மர மூத்த மகா. இப்போ நாங்கள் சம்மதம் கலந்து 1 வருஷமாச்சு. நல்லாட உதவியாக நல்ல பிள்ளையா இருக்குது முஸ்பிரா. அது போல தான் சுமையாவும் நல்ல பிள்ளை. சுமையா ஜலஹாமட்டே இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க நல்லா. நான் வந்து முஸ்பிராக்கு சாட்சி, அப்போ ஜலஹாமாக்கு தங்கச்சி நீங்க. சரிம்மா, நல்லது. நான் கிளம்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா, என்ன செய்தி? பொண்ணை பாத்தியாமா? தம்பி செய்து, உனக்கு ரொம்பவே பொருத்தமான பொண்ணு, அழகான பொண்ணு. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அல்லாஹால அந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். தம்பி செய்து, இங்கே இருந்து பஸ் எத்தனை மணிக்கு காரைக்காலுக்கு போவோம்? இப்போ மணி என்ன? 5:30. 6:30 பஸ் வந்துடும். அம்மா, வீட்டுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஏன் மாமி ஐசா அம்மா வரல? மாமியா வீட்டுல வேலை பாக்குறதுல இடுப்புல புறைய கட்டிக்கிட்டு விறுவிறுனு வேலை பார்க்கணும். எனக்கு நான் சும்மா உட்காந்துருக்க கூடாது. சரிம்மா, சரிம்மா. சரி, போயிட்டு வா. சேமானா, கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. யாழ்லா, நீ தான் என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணும். இன்ஷால்லா. இருலோகம் போற்றும் இரு தூதரம், இஸ்லாத்தை தந்த நபிநாதரம். இருலோகம் போற்றும் இரு தூதரம், இஸ்லாத்தை தந்த நபிநாதரம். அருள் வடிவானவர் அண்ணல் முஹம்மூதர், இருளிக்க வந்தவர் எங்கள் நபிநாதர். நபிநாதர். இருலோகம் போற்றும் இரு தூதரம், இஸ்லாத்தை தந்த நபிநாதரம். அருள் வடிவானவர் அண்ணல் முஹம்மூதர், இருளிக்க வந்தவர் எங்கள் நபிநாதர். நபிநாதர்.
கோடி கோடி இன்பம் எங்கள் கோமாநதி சென்ற வழியில் பாடி பாடி மகிழ்வோம் எங்கள் வயகம்பர் பகர்ந்த பொன்மொழியில் இன்னும் சொல்லவா அவர் பெருமை அருள் வடிவானவர் அண்ணல் மகமூதர் இருள்நீக்க வந்தவர் எங்கள் நபிநாதர் நபிநாதர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. சரிம்மா. அம்மா, என்னம்மா சுமையா? ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு சுமையா? என்ன உங்க வீட்டுல ஒருத்தியா ஏத்துக்கிட்டு என்ன வீட்டுல ரொம்ப நாளா வச்சிருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடும் பண்றீங்களே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? சுமையாமா, நன்றி எனக்கு சொல்லாத அந்த இறைவனுக்கு சொல்லு. எல்லா புகழும் இறைவனுக்கு. உன்னைய கொண்டு வந்து சேர்த்ததும் அந்த இறைவன் தான், இப்படி ஏற்பாடு பண்ணினதும் அந்த இறைவன் தான். எங்க அம்மா இருந்தா கூட உங்களை மாதிரி இப்படி பாத்துக்கிட மாட்டாங்க. ஆனா என்ன ரொம்பவே நீங்க பார்த்து, என்ன ரொம்பவே கவனிச்சு, எனக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து என்னை இப்ப வந்து கல்யாணமும் பண்ணி வைக்க முடிவு பண்ணிக்கிறீங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்லாத உதவியை கொண்டு எங்களை நம்பி வந்த உன்னை நாங்க அப்படியே விட்டுருவோம்மா? சொல்லுமா பார்க்கலாம், அது எப்படி நாங்கள் விடுவோம்? அதுக்காக வேண்டிதான் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பேசி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு முடிவு பண்ணணும். இன்ஷால்லா கூடிய விரைவில் நடக்க எல்லாம் உதவி செய்யணும். தலையில துணியை காணுமா? மேல குளிச்சுட்டு அப்படியே பாத்ரூம் வந்து நேரம் இங்கே வந்து தைக்கச்சானுங்க. இந்த போய் துணி போட போற தலையில மாரிப்புக்கு பாங்க சொல்லிட்டா போய் தொழுவிருங்க. சரிம்மா. ருஸ்தா எங்கம்மா? ருஸ்தா உள்ளதான் இருக்குது. ரெண்டு பேரும் போய் உள்ள செஞ்சுட்டு தொழிட்டு ஓடிக்கிட்டு இருங்க. இந்த வர சரிம்மா.